हेलो सर, सर वालेकुम सुनो। माय फादर वांट टू टॉक विथ यू सर। जस्ट ओके मैम। वन मिनट सर। ओके ओके हेलो सर, वालेकुम सुनो सर। सर वनकम सर, நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேங்களா ஹரிஷ்னு சொல்லிட்டு? ஆமா சார், ஆமா சார், அவனோட ஃபாதர் பேசுறேன் சார். ஓகே சார். ஆக்சுவலா விடிகாலத்துல இருந்து நானுமே உங்க கிளாஸ் இன்னைக்கு நான் அட்டன் பண்ணேன். ஓகே சார். நான் யூடியூப்ல அட்டன் பண்ணேன் சார். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ உங்களுடைய இது உங்களோட ஸ்பீச்சும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஓகே, தேங்க் யூ சார். என்னோட சன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 times அட்டன் பண்ணிருக்காரு சார். சரி சார். சிக்ஸ்த்துக்கு அட்டன் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அகைன் டேட் ஆஃப் பர்த் இருந்ததுனால இன்னொரு டைம் அலோவ் பண்ணாங்க எழுதணும், அதுலயும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். சிக்ஸ்த்துல வந்து அவரால் அட்டெம்ப்ட் சக்சஸ் பண்ண முடியல, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அவர் நான் அங்கேயே அனுப்பிச்சுதான் சார் படிக்க வச்சேன். அமராவதி நகர்லயே 2 வருஷம் படிக்க வச்சேன் சார். அமராவதி நகர்ல இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்கேயே படிக்க வச்சீங்க? அங்கேயே படிக்க வச்சேன் சார். ஆனா பாஸ் பண்ணல, என்ன காரணம் சொல்ல முடியுமா சார்? காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஓஎம்ஆர் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 85-90% மார்க் வாங்கிட்டேன். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆனா அந்த எக்ஸாம் ஹால்ல போனா அவரு என்ன அவராருன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் இல்ல சார். ஒரு விஷயம் சொல்றேன், அது புரிஞ்சுங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல டாப்பரா வர அந்த ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாம்ல டாப்பரா வர மாட்டார், புரியுதுங்களா? அவங்க எடுக்கிற கொஸ்டினுக்கு அவங்க வந்து நடத்திட்டு அதுக்கே டெஸ்ட் வச்சா பிள்ளைங்க ஃபுல்லா வாங்குவாங்க, அது பெரிய விஷயம் இல்ல. இன்னொரு விஷயம் வந்து பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு பாக்குறது இல்ல, வெறும் ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணிடுறாங்க, அப்படியே அட்டன் பண்ணிடுறாங்க. ஆனா காம்படிஷன் எக்ஸாம் வந்து டிஃபர், ஸ்கூல் வேற எக்ஸாம் வேற, காம்படிஷன் எக்ஸாம் வேற. புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் நிறைய இருக்கு, அந்த காம்படிஷன்ல பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க தான், அடல்ட் புரிஞ்சுக்கிற லெவல் வேற, சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற லெவல். ஆனா சைனிக் ஸ்கூலோட சிலபஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு மினி ஐஏஎஸ் எக்ஸாம். அந்த சிலபஸ் டாபிக்கும் அதிகமா இருக்கு, ஈவன் 9th இன்னும் அதிகமாவே இருக்கு. ஸோ அப்ப பிள்ளைங்க வந்து இப்ப நீங்க எங்கள்கிட்ட ஒரு நீங்க சொல்லுங்க 2 வருஷமா படிச்சாங்கன்ட்டு 2 வருஷமா எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டாப்பரா வருவாங்க. அதுதான் சார், அதுக்காக தான் இப்ப உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சார். அதுதான் இப்ப என் பையன் வந்து 7th தான் படிக்கிறான், சேலத்துல வந்து சைத்தன்யா ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். ஓகே சார். இப்ப நான் எனக்கு 2 வருஷம் டைம் இருக்கு, 9th எக்ஸாம் வருது, கண்டிப்பா நான் டாப்பரா கொண்டு வரேன் சார். அதே சமயம் அவங்க லெவலுக்கு இறங்கி எங்களால சொல்லி தர முடியும், அவங்களை வந்து டாப்பரா மாத்த முடியும். ஒரு மாசம் 2 மாசம் கண்டிப்பா 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 அங்க என்னன்னா கூட்டமா சொல்லிக்கலாம் சார். கிடைக்காம போயிருச்சு இல்ல, இன்னொன்னு அவன் சந்தோஷப்படணும். அதாவது குழந்தைங்க மேல் பொறுத்தவரையும் ஒரு 9th வரும்போது நல்லா மெச்சூரா இருப்பாங்க, பிசிக்கலி ஃபிட் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல கொண்டு போய் விடுறீங்க, சின்ன ஹோம் சிக் இருக்காது, அவங்க பட்டன் பிடிச்சி மேல வந்துருவாங்கன்னு வச்சீங்களா. இப்ப 6th கொண்டு போய் நீங்க போட்டிருந்தாலும் அவனுக்கு இன்னும் அந்த குழந்தைத்தனம் தான் இருக்கும். அப்ப அம்மா அப்பா சொல்லணும் அப்படின்ட்டு மைண்ட் செட் ஆகாது. ஆனா 9th நல்லா செட் ஆகும், ஓடுறதும் தெரியாது உங்களுக்கு, டிகிரி உங்களுக்கும் வந்து குழந்தை தெரிஞ்சிருக்கும்ன்ற பெரிய கேப் தெரியாது. அதனால அதுவும் நல்லது, எது நடந்தாலும் நல்லதுங்க, சரிங்களா? சோ நீங்க குழந்தைய நல்லா பாத்துக்கலாம், உங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம். 2 இயர்ஸ் கிளாஸ் கண்டிப்பா அவர் வந்து டாப்பரா வருவாரு, அதுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பேன். நாட் ஓன்லி சைனிக்காக மட்டும் இது யூஸ் இல்லை, இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா யூபிஎஸ் வரையும் யூஸ் ஆகும். ஐஐடி அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து வச்சிருக்காங்க, 9th பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் வெயிட்டேஜ். ஐஏஎஸ் சிலபஸ் இதோட கம்மியா தான் இருக்கும் போது, ஏன்னா போட்டி அதிகம் இருக்கு சார், 100 போஸ்டிங். கத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குங்க சார். இல்ல எங்களை பொறுத்தவரை அப்படின்னா குழந்தைங்கன்னா குழந்தைங்க அவங்க லெவலுக்கு போயிருப்போம் சார். சோ யாரா இருந்தாலும் அவங்களை புரிய வச்சுட்டு சோ அவங்களை எங்களோட லைன் கொண்டு வந்துருவோம். படிக்கிறதுக்குலாம் ஒரு ஒரு மெத்தட் இருக்கு, என்ன பொறுத்தவரையும் படிச்சதை மறக்க கூடாது, புதுசா படிச்சுட்டே இருக்கும். அப்ப படிச்சதை மறக்காம இருந்தாலும் அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டைமிங் தான் ஒண்ணு இல்ல, 3000 கொஸ்டின் 1 hour உங்க சன் ரிவிஷன் பண்ணி காட்டுவாரு,
ஒரு லெசன 5 மினிட்ஸ்ல ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி காட்டுறேன். எனக்கு 10 டேஸ் டைம் கொடுங்க. அமேசிங் மெமரி பவர் மெத்தட் அந்த குழந்தைங்க நான் சொல்லி தரேன். சரி. அகாடமிக்கும் எக்ஸலண்டா இருப்பாங்க. இது நாட் ஓன்லி சைனிக்ஸ் மட்டும் இல்ல அகாடமிக்கும் நான் எக்ஸ்டெண்ட் ஆயிக்காங்க. அதே மாதிரி பிசிக்கலாம் உங்களை வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கொண்டு போங்க சார், நல்ல கேம் கொண்டு போங்க. டைம் வந்து சரியா பிரிச்சுங்க, ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் டைம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் வீட்டுல வந்துட்டு டியூஷனுக்கு அனுப்புறாங்க, மறுபடியும் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு, முடிஞ்சு போச்சு அவங்களோட வாழ்க்கையில நேரம் இங்கேயும் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குழந்தை பிசிக்கல் ஃபிட்னஸ் இழக்கிறாங்க, அப்புறம் மென்டல் ஸ்ட்ரென்த் இழக்கிறாங்க, அவங்களோட குழந்தைத்தனத்தை குழந்தை பருவத்தை அனுபவிக்க முடியாம போகுது. மறுபடியும் எங்க சார் குழந்தை பருவத்தை போய் அனுபவிக்க முடியும்? முடியாது. அப்ப என்ன பண்ண, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கண்டிப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்ல தெரியுங்களா பாரதி, விளையாட விடுங்க. அப்பதான் உடம்புல இருக்கிற வேர்வை எல்லாம் வெளியேறும், கழிவுகள் வெளியேறும், மைண்ட் ஃப்ரீ ஆகும், நல்லா படுத்து தூங்குவாங்க. ஒரு 2 மணி நேரம் அவங்க அசந்து விழுற மாதிரி ஒரு கேம், ஹாக்கி சேர்க்கலாம், ஃபுட்பால் சேர்க்கலாம். ஆமா சார், எங்க சார் வீட்டுக்கு வந்தோம் நம்ம? காலையில் லீவ்ல விட்டாங்கன்னா எல்லா இடத்தையும் சுத்திட்டு தேடிட்டு இருப்பாங்க சாப்பாடு போறதுக்கு. அதே மாதிரி வந்து உட்காந்து அது மாதிரி சாப்பாடு போட்டு வச்சானா மிச்சமா வைப்போம், அண்ணன் தம்பி பங்கும் சேர்த்து சாப்பிடுவோம். அடைச்சிட்டு படிக்கட்டு கூட இறங்கிட மாட்டோம். அதனால பிசிக்கலா ரொம்ப, ஏன்னா இப்ப நமக்கு வந்து 50-55 வயசு வரையும் தாங்குற உடம்பு, அந்த குழந்தைங்க 20 வயசு வரையும் தாங்க. உணவு முறையும் கெட்டு போச்சு. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கண்டிப்பா வந்து குழந்தையோட 3 விஷயத்துல கவனம் வைக்கணும். அவங்க வந்து பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், எஜுகேஷன் பாத்தீங்கன்னா மென்டலி ஃபிட்டா இருக்கணும், சோசியலி ஃபிட்டா இருக்கணும். இந்த 3 ஃபிட்னஸ் இருந்துட்டா அவன் முழுமையான மனிதர். அதை நோக்கிதான் போகணும். எல்லாமே வந்து வியாபார பொருள் மாதிரி அவரை டாக்டர் ஆக்கணும், அதாக்கணும், அவ்வளவுதான். அவன் முதல்ல மனுஷன் ஆக்கணும், உறுதியா உடல் ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம்னா எல்லாமே போச்சுன்னு கொரோனா சொல்லிடுச்சா, இருந்தாலும் சித்திரை எழுத முடியும். அது இப்ப கொரோனா எல்லாத்தையும் அடிச்சு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் பல பேருக்கு புரியல. ஃபிட்னஸ் மட்டும் இல்ல, எவரி டைம் ஏதோ ஒரு அழிவுகளை உண்டு பண்ணி இதை உணர்த்திட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா, நம்ம வந்து ஃபிட்னஸ் வந்து மறுபடியும் பரிணாம வளர்ச்சி கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம். குஜராத் பூகம் நடந்தப்ப ஒரு 200 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஒருத்தர் அடுத்த நாள் காலையில மின்னு பணத்தின் வெறிய ஒண்ணுமே இல்லாம நினைக்கிறோம். ஆனா அதே கல்வி கற்றுந்தா அது அது மாதிரி ஆயிடுமா? ஒரு கல்வியாளர் நல்ல ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் பெரிய கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு எல்லாமே போயிடுச்சு, மறுபடியும் வந்து கிளாஸ் எடுத்தாங்க நிப்பாரு. கல்விதான் அழியாத சொத்து. அதுல நீங்க சொன்ன குஜராத்ல எங்க அங்க வந்து அவர் கிளாஸ் ஆயிட்டாரு, அங்க போன ஷேக் பவுன்சர் ஆகி இங்க ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. அதனால ஒருத்தன் வாழ்வான், ஒருத்தன் விழுவான். ஆனா அது வந்து செல்வம் எப்பயும் அழியும், கல்வி செல்வம் எப்பயும் அழியாது. ஆரோக்கியத்தையும் கல்வியும் கொடுத்துட்டு 5 பைசா குழந்தை கையில் கொடுக்காட்டையும் அவங்க வந்து உலகத்தையே ஆட்சி கீழே கொண்டு வந்துடும். பேரண்ட்ஸ்க்கு தெரியல, உலகம் தெரியல, யார் டாக்டர் ஆக்கணும், யாராலும் ஆக்கிட மாட்டாங்களான்னு தெரிஞ்சு. சொன்னீங்களா அமராவதி நகரத்துல நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு, ஆனா ஆயிரக்கணக்கான பேர் அங்க படிக்கிறாங்க. ஏன் பாஸ் பண்ணலன்னா இண்டிவிஜுவல் புரிதல்ல அவங்கள கேர் எடுத்துக்கல, இண்டிவிஜுவலா கேர் எடுத்துக்கல. அவங்களுக்கு 10ல் 1 கல்யாணத்துக்கு அப்படி இல்லாம குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, வெளியும் போட்டி தேர்வு எழுதி பார்க்கணும், அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும் இல்லாம வெளியும் எழுதி பார்க்கணும் ஓபன்ல. கண்டிப்பா இதுக்கு நம்ம கொரோனாவுக்கு கண்டிப்பா. திருப்தியா இருக்கா?
புரியுதுங்களா? இது வந்து ஃபவுண்டேஷன் NCERT CBSE ஓட ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஆமா சார், 10th வரையும் உள்ள எல்லா டாபிக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல இவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அகாடமிக்லாம் ஈஸியா டாப்பரா வருவார், ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஆமா, இன்னொன்னு 5 புக்க ஒரு வருஷம் வச்சு படிக்கிறாங்க பிள்ளைங்க. சில இடங்கள்ல 10 புக்கு 15 புக் கூட இருந்துட்டு இருக்கலாம். ஆனா காம்படிஷன் எக்ஸாமுக்கு அடல்ட் வரும்பொழுது 6th to 12th கிட்டத்தட்ட ஒரு 50-60 புக்க 3 மாசத்துல படிக்கிறாங்க. அப்ப உங்க பசங்க எந்த இடத்துக்கு வராங்கன்னா இந்த 3 மாசத்துல படிக்கிறதுக்கு வர போறாங்க. அப்ப அகாடமிக்ல ஒரு வருஷத்துக்கு 5 புக் படிக்கிறது பெரிய விஷயமா? இது அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால அதுவும் பிரச்சனை. அவங்க அகாடமிக் டவுட்டையும் இங்க கேட்டுக்கலாம். எனக்கு மேக்ஸ்ல டவுட், சயின்ஸ்ல டவுட்னாலும் இங்க கேட்டுக்கலாம். எங்களோட பேஸ் எப்படின்னா, இப்ப 7th படிக்கிறார்னா காம்படிஷன் எக்ஸாமுக்கு 7th என்னென்ன டாபிக் இருக்கோ அதெல்லாம் நாங்க முடிச்சு கொடுத்துருவோம். அப்ப அதுவும் ஒரு சப்போர்ட் ஆகும். அதனால ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ஏதாவது ஒரு கேம்ல சேர்த்துருங்க, யோகாவும் சேர்க்கலாம் இல்ல கேம்ல சேர்த்துருங்க. ஒன்னு அதுக்கு 1 or 2 hours ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டை நாங்களே சொல்லி தரோம், அந்த பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க, பெரிய விஷயமே இல்லை. அது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துடும், ஃபுட் பிளஸ் வந்து ஒர்க் அவுட். எஜுகேஷனை பத்தி கவலைப்படாதீங்க, அது என்ன லெவலா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க குழந்தை விரும்பி சந்தோஷமா படிக்கிற அளவுக்கு நாங்க கொண்டு வந்துடும். ஓகேலாம். அதுக்கப்புறம் சோசியல் ஃபிட்னஸ்னா நீங்க எல்லாருக்கூடயும் பழக விடுங்க, அதாவது அவருக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க. ஸோ அவர் கூட இருந்துட்டு இவங்க கூட பழகலாம், இது இவங்க இப்படி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி பயந்து கையில அடைக்க வைக்காது. என்ன பண்ணாரு, அத தப்பு என்ன சரி என்ன மாத்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இதுவே போதும். இந்த வீட்டுக்கு நீட்டுக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே தம் பண்ணி அப்படியே அடைச்சு வச்சுட்டு அது பாஸ் ஆகி வெளில வரும்னு பாக்கும்போது சில குழந்தைங்க அப்செட் ஆகி தவறான முடிவு எடுத்துறாங்க. இது மட்டும்தான் வாய்ப்புன்னு கிடையாது, இல்ல சார். அதாவது உங்களுக்கு மருத்துவர் மட்டும்தான், அதாவது உயிர் காப்பாத்துறதுக்கு படிக்க வைக்கிறீங்க, அவன் உயிரையும் அவனால காப்பாத்திக்க முடியல, அவனுக்கு என்ன அப்படின்னா மருத்துவர் காப்பாறோம் சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு தைரியம், அதாவது இந்த உலகத்துல பாரதியார் சொன்ன மாதிரி உச்சி மீது வானி இடிந்து விழுந்த போது அச்சமே இல்லை. எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்களா ஒண்ணு எனக்கு அச்சம் இல்லை, எனக்கு என்ன தனியா வெளியே நான் இன்னும் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை குழந்தை கொடுத்துருந்தீங்க. பாதாளத்தை வேணாலும் நான் வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்து அவன் சாதிப்பான் சார், உலகத்தையே சாதிப்பான். பேரண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய இந்த துணிச்சல் தான், அதை விட்டுட்டு ஐயோ பக்கத்து விட்டு பிள்ளை டாக்டர் ஆயிடுச்சு, அந்த பிள்ளை இன்ஜினியர் ஆயிடுச்சு, அது கார் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குழந்தைங்க வந்து கஷ்டப்படுச்சோம். குழந்தைங்க வந்து வியாபார பொருள் இல்ல, குழந்தைங்களை வச்சு நீங்க வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான அவங்க வியாபார பொருள் கிடையாது, ஒரு காட்சி பொருள் கிடையாது. அவங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்க்கையை அவங்க வாழணும். நமக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு, இருக்கட்டும், அதுக்கான தகுதியை வளர்த்துங்க. ஆனா மனுஷன் உயிரோட இருக்கணும் உலகத்துல, அதுக்கான தைரியத்தையோ உடல் ஆரோக்கியத்தையோ தரணும். அதை கொண்டுதான் கொண்டு போனோம். அதுக்காக லட்சிய பெற்றோர்கள் ஒரு குழு நான் ஆரம்பிச்சேன். உங்களை மாதிரி இருக்க பெற்றோர்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். கண்டிப்பா உண்மைதான் சார், உண்மைதான். அந்த குழந்தை அந்தந்த பருவத்துக்கான வாழ்க்கையை வாழணும். எனக்கு
சயின்டிஸ்டோட கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் சார். ஓகே சார். அப்போ வந்து ஒரு பேரண்ட் வந்து அவங்க பொண்ணை வந்து சைக்காலஜிஸ்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓகே. எங்க பொண்ணு கொஞ்சம் ராங் பிஹேவியர் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் தெரியல. எங்க பொண்ணு வந்து சுத்தமா வேற மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கூட்டு போறாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுல அந்த பொண்ணை வெளியே விட்டுட்டு நீங்க கவுன்சிலிங் வாங்க அப்படின்னு சைக்காலஜிஸ்ட். சார் பிரச்சனை எங்க பொண்ணுக்கு சார், எங்களுக்கு இல்ல அப்படின்னு பிரச்சனையே உங்களாலதான் உங்க பொண்ணுக்கு இருந்திருந்தால் உங்க பொண்ணுகிட்ட இந்த ஆக்டிவிட்டிஸ் மாறி இருக்காது. சோ கவுன்சிலிங் எடுத்துக்க வேண்டியது நீங்க தான் ஃபர்ஸ்ட். பேரண்ட் நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக சொன்னாரு. அதே போல அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு 3 மாசத்துல சேஞ்சு பிறந்ததா சொன்னாங்க. உண்மை என்னன்னா நம்ம குடும்பம் வாழ்க்கை அப்படின்போது கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் வருது, அதை பாக்குற குழந்தைங்க வந்து மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து சைக்காலஜிக்கா டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. சோ அதுக்கு காரணம் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற குடும்ப முறையோ அமைப்பு முறையோ அல்லது வாழ்க்கை முறையோ, அந்த குழந்தைங்க என்ன கேட்டா இல்லைன்னா ஒரு 5 நாளைக்கு அகாடமிக்கா அவங்க செப்பரேட்டா இருக்கும், 1 நாள் மட்டும்தான் ஃபாதர் அண்ட் மதர் கூட இருக்கும். அப்பதான் என்னன்னா குடும்பத்துல பிரச்சனை இருக்காது, குடும்பத்துல இருக்க அந்த பிரச்சனைகள் அந்த குழந்தையோட மனசை பாதிக்காது. சோ அந்த பேஸ்ல நாங்க வந்து ஹோம் ஹாஸ்டல்னு ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹோம் ஹாஸ்டல்ல 2 ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி அல்லது காம்படிஷன் எக்ஸாம்க்கு, 2 வயதான முதியோர்கள், இப்படி ஒரு ஹோம் ஹாஸ்டல் ரெடி பண்ணி அந்த முதியோர்கள் இவங்களுக்கு வந்து அவை பாட்டி மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த பெரிய பிள்ளைங்க இந்த ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இவங்களும் காம்படிஷன் எக்ஸாம் படிப்பாங்க, வாரத்துல 1 நாள் 2 நாள் வீட்டுக்கு போயிடலாம். அப்ப என்னன்னா வீட்டுல இருக்கிற எந்த அட்மாஸ்பியர் கஷ்டமும் இவங்க யாருக்குமே பாதிக்காது. முதியோர்களும் வீட்டுல வந்து மனநிலையில உளைச்சல் ஆகுறாங்க, முதியோர் இடத்துக்கு போய் அனுப்பி விட்டுட்டாங்க. கணவன் மனைவியோட பொருளாதார போராட்டத்தால குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க. சோ இதையும் பார்க்க முடியாம அதையும் பார்க்க முடியாம கணவன் மனைவியும் பாதிக்கப்படுறாங்க. அப்ப 5 நாளைக்கு அவங்க இவங்க ஆபீஸ் ஒர்க்கை பார்க்கணும், அவங்க ஸ்கூல் ஒர்க்கை பார்க்கணும், வாரத்துல 1 நாள் சந்திச்சு பேசிட்டாங்கன்னா அங்க வந்து அன்பும் இருக்கும் பாசமும் இருக்கும். சோ யாரோட பாதிப்பு யாரு மேலும் ஏறாது. அது எப்படின்னா அவங்க ஸ்ட்ரீட்லயே இருக்கணும் அந்த ஹோம் மாஸ்டர். குழந்தைகள்லயும் பேரண்ட்ஸ்குள்ள நிறைய சண்டை வருது. இல்ல இல்ல, அதாவது புரிதல் தான், நம்ம என்னன்னா நமக்கு ஆசைதான் இருக்கு. குழந்தைங்க ஒரு அப்பா சொல்லுவாங்க எம்பிபிஎஸ் ஆகணும்னு சொல்லுவாரு, அம்மா சொல்லுவாங்க இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அம்மா திட்டினா அப்பாவுக்கும் வரும், அப்பா திட்டினா அம்மாவுக்கும் வரும். பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்பா திட்டும் போது அம்மாட்டையும், அம்மா திட்டும் போது அப்பாட்டையும் சப்போர்ட் கேட்பாங்க. அப்ப அவங்க நம்மளை பயன்படுத்தி படிக்க மாட்டாங்க, அது நமக்குள்ளே சண்டையாயிடும். இப்படி பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட சூழ்நிலை தான் எல்லாருக்கும் பிரச்சனையா அமையுது. ஏன்னா ஒரே இடத்துல அந்த சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்றோம். குழந்தைங்க எதற்கு சண்டை போட்டுக்காதீங்க, இருக்கிறது 2 ரூம் என்ன பண்ண முடியும். சண்டை போட்டுக்காம பொருளாதார பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ உறவுக்குழு பிரச்சனை, ஏதோ ஒரு இதுல நம்ம சிக்கிக்கிட்டோம். அப்ப நம்ம எமோஷனை வெளிப்படுத்தினாலும் மனசுக்குள்ளே அடிக்க வச்சாலும் வெடிச்சு போகுது. அப்ப என்னன்னா அந்த இடம் வந்து அகாடமிக்கா குழந்தைங்களை இருக்கக்கூடிய இடம் இல்லை, அவங்க ஸ்ட்ரீட்லயே வந்து செப்பரேட்டா ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும், ஹோம் ஹாஸ்டல் இப்படி போய் எட்டி பார்த்துட்டு வர மாதிரி. அந்த இடத்துல இவங்களெல்லாம் விட்டுனா முதியோருக்கு இருக்கிற பிரச்சனை இருக்காது. சோ அட அந்த ஒத்துழைப்பா இருப்பாங்க. இப்படி ஒரு ஒத்துழைப்பை நம்ம குடும்பத்துல பாக்க முடியாது. கூட்டு குடும்பத்துல பாத்துக்கலாம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம் பார்க்க முடியாது. அதனாலதான் வெடிச்சிட்டு இருக்கு, பயங்கரமா வெடிச்சிச்சு. அதாவது சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னா தெரியுங்களா, அது மாதிரி இன்னைக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் சரியில்லை, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல போட்டு குழப்பம்னா அது என்ன ஆகும், தங்கறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கணும். வாரத்துல 2 நாள் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகணும், இங்கேயும் ஆன்லைன்லயே எதையோ அவங்க ஹோம் ஹாஸ்டல் மாதிரி ஹோம் ஸ்கூல் மாதிரி அட்டன் பண்ணும். ஏன்னா திண்ணை பள்ளி தானே பெரிய மேதைகள் எல்லாம் உருவாக்குச்சு. அம்பேத்கர்
அதர் கண்ட்ரி லாங்குவேஜ்ல படிச்சிட்டு இருக்கிறோம், வழியும் இல்லைங்கிற கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால எந்த ஒரு லாங்குவேஜ் இப்ப வேற லாங்குவேஜுமே நம்ம நம்மளோட தாய்மொழியில படிச்சா ஈஸியா புரிஞ்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா, குஜராத்தியோ மராட்டியோ நம்மளோட தாய்மொழியில இருந்து படிச்சோம்னா ஈஸியா. இல்ல அது குழந்தை பருவத்துல இருந்து தாய்மொழி கத்துக்கிற மாதிரி அந்த மொழி பேசுற ஒரு குரூப் நம்ம கூட இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா தாய்மொழியா மாறிடும். அது நிறைய மொழி கத்து, அதாவது உண்மையிலே எழுத படிக்க மட்டும்தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி தருது, அறிவாளி உருவாக்கல. சோ எழுத்தர் கல்விக்கு அதாவது ரைட்டர் தேவை, ஆங்கிலேயருக்கு அவன் உருவாக்குன கல்வி. ஆமா, அதையே நம்ம புடிச்சிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைங்களை வந்து ஆட்டிடியூட் எஜுகேஷன் ஃபாரின்லாம் இருக்கு, அவங்க விரும்பிய கல்வி. இல்ல சார், இப்ப நம்ம 15 லாங்குவேஜ் படிச்சாலும் நம்மளோட மூளை யோசிக்கிறது தாய்மொழியில் மட்டுமே அவங்கவுங்களுக்கு யோசிக்கும். ஆமா சார், கண்டிப்பா அப்படிதான் யோசிக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து அம்மா அப்பா கூட பேசி பழகின மொழி அது, கருவிலேயே கேட்ட மொழி அது. அதனால அவங்க மூளைக்கு பாத்தீங்கன்னா புரிதல், அந்த வார்த்தைகளுக்கான புரிதல் வேகம் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நானும் இப்ப பேசிட்டு இருக்கோம் தமிழ்ல, நான் யோசிக்கிறேன் நீங்க யோசிக்கிறேன், நான் மட்டும் பேசுறேன் நீங்க மட்டும் பேசுறீங்க, வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு, கான்வர்சேஷன் அருமையா போயிட்டு இருக்கு. இதே இங்கிலீஷ்னா அப்படியே யோசிப்போம். அது அப்படிதான் ப்ராடக்ட்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல. ஓகே எஸ், ஓகே மிஸ், எஸ் மிஸ், நோ மிஸ், அவ்வளவுதான். ஏற்கனவே தோல்வி அடைந்த ஒரு போராளி மறுபடியும் அவனுக்கு அந்த வலி வேதனை தெரியும், இன்னும் தீவிரமா போராடும். எனக்கு எல்லாமே வெளி வரும்போது அவங்களோட எண்ணமே வேற மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னு தெரியல, இப்ப நான் ஒரு 1 இயருக்கு 10,000 அப்படி சொன்னேன், சில பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோவா அப்படின்னு யோசிக்கிறாங்க 1 இயருக்கு. நான் சொல்லிட்டேன், அதாவது எக்கனாமிக்கல் பேக்வேர்டு, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, ஸோ வேற ஏதாவது கேட்டகரியில் இருக்கவங்க, என்னோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா விடோஸ், இவங்களுக்குலாம் நான் வந்து 100% ஃப்ரீன்னு சொல்லிட்டேன். அதே சமயம் எக்ஸ்டர்னல் டீச்சரும் வேணும்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிதான் ஆகணும். அஃபோர்டபுள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். அஃபோர்டபுள் பேரண்ட்ஸ் எனக்கு ஃப்ரீன்னு சொல்லுங்க அப்படின்னு போதுதான் வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல சமூக நிதியே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், எஸ்டி பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரேன், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரேன், ஏழை பிள்ளைங்களுக்கு, கூலி விவசாயிகளுக்கு நான் ஃப்ரீயா சொல்லித்தரேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டீச்சரை ஃபிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு கிளாஸ் எடுத்து வைக்கிறோம் மினிமம் அப்படின்னும்போது, நீங்க 12 மாசத்துக்கு ஒரு 900 ரேஞ்சில தான் கொடுக்க போறாங்க. சில பேரண்ட்ஸ் அதிகமா யோசிக்கிறாங்க, ஆனா ஏதோ ஒரு பெரிய பெரிய விளம்பரத்தை பார்த்து அப்படியே கொண்டு போய் 1,00,000 கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ். ஒரே ஒரு டியூஷனுக்கு என்னோட பிரதரே 1,00,000 கொடுத்து ஒரு டியூஷன்ல சேர்த்தாரு. அது என்னன்னு தெரியல, அவன் அப்படியே வீடியோ போட்டு கொடுத்துறான், நேரா டீச்சர்ட்ட கூட பேச முடியல. அந்த கோர்ஸ் அப்படியே வீடியோ கோர்ஸ், அந்த பிள்ளைங்க பாத்துக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. அதாவது அதிக பணம் கொடுத்து ஒரு விளம்பரத்தை பார்த்து போய் விழுற பேரண்ட்ஸ்க்கு நம்மள மாதிரி நம்ம டெடிகேட் பண்ணி பண்ணணும் யோசிக்கும் போது யோசிக்கவே மாட்றாங்க. குவாலிட்டி இங்க இருக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொன்னு, அந்த 1,00,000 கொடுத்த பேரண்ட் 10,000 குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கிடையாது. நம்ம அதாவது வெளிநாட்டுல யாரோ இப்ப பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள இந்திய வந்து அடிமைப்படுத்தாம நிறைய, நீங்க பாத்திருப்பீங்க நம்ம பேர் சொல்ல வேண்டாம், நிறைய கம்பெனிஸ் இப்ப வந்து நம்ம ஆன்லைன்லயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கலாம், அந்த பணம் எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவுக்குள்ள வரணும், அரசு வந்து இந்தியாவுக்குள்ளே அப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள உற்பத்தி பண்றான், இந்தியாவுக்குள்ள உற்பத்தியாளர் இருக்காங்க, உழைப்பாளர் இங்க இருக்காங்க, லாபம் அவனுக்கு போகுது. சுரண்டல், அந்த சுரண்டல்
அந்த காலனி ஆதிக்கம் இப்ப அங்கிருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே இந்திய அரசு வந்து முனைப்பெடுத்து மாத்தி, ஏன்னா ஒண்ணும் இல்ல, 40% பேர் இந்தியர். நீ பல கோடி கூட்டம் அவனை உள்ள கூப்பிடு, ஸ்ட்ரக்சரே மாத்து, இ காமர்ஸ் நீ வந்து உலகத்துக்கு வழிகாட்டு. சில பேர் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் பேங்கிங் வெளிநாட்டு கம்பெனியோட பேங்கிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில இல்லையா, இந்தியாவை உருவாக்குங்க, நாங்க இந்தியாவோட சாப்ட்வேரே பயன்படுத்துறோம், லாபம் எல்லாம் இந்தியர்கிட்டே போட்டோமே. இந்த புரிதல் இல்லாம அரசுக்கும் அந்த தெளிவு இல்ல. நாளைக்கு போற பிள்ளைங்க அந்த தெளிவோட போனாங்கன்னா இப்ப திட்டங்களை உருவாக்கும். ஒரு இந்தியன் மக்களிடையே ஒரு சின்ன ஒரு மோகம் இருக்கு. மோகம் என்னன்னா, வெளிநாட்டுல இருக்கிற எல்லாமே நல்லது, உள்நாட்டுல இருக்கிற எல்லாமே வந்து சுமார் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு சார். அதான் இங்க மதிக்காதான் வந்து போயிட்டோம். நம்மளும் மாத்திக்கணும், நம்ம சைட்ல இருந்து நம்மளும் கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பி இந்தியன் பை இந்தியன் சொல்லிட்டு சொன்னோம், இப்ப வந்து அப்படி இல்லையே. இந்தியனா வெளிநாட்டுக்காரன் வேலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாத்தினா இந்த குழந்தைங்க மனசுல நம்ம ஆழமான பல விதைகளை விதைக்கணும் சார். 20 வருஷத்துல 2020 சொன்னாரு அப்துல் கலாம். அது என்ன சொன்னாருன்னா, 20 வயதுல 20 வருஷத்துல இங்க கல்வி பெற்று வர குழந்தை இந்தியா வல்லரசா. இப்ப இருக்க யாருமே ஆக்க மாட்டாங்க, கண்டிப்பா அடுத்த தலைமுறை தான் ஆக்கும். அதுக்கு உருவாக்கணும் சார். அது வந்து லட்சிய பேரண்ட்ஸ் கண்டிப்பா சார். இது வந்து பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா எங்க என் குழந்தை உருவாக்குற ஒரு இடம் கிடைக்கும் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே இடத்தை நாமளும் உருவாக்குவோமே. பெரிய பெரிய பள்ளி எல்லாம் உருவாக்கி தராது சார், அவன் பில்டிங் உருவாக்குறதுதான் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். செலிபிரிட்டிஸ் கூட்டு வந்து ஒரு ஒரு மாயத்தை காமிச்சு அது பணத்தை புடுங்கிட்டு இருக்கான், கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கான். பெற்றோர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து குழந்தைகளுக்கு உருவாக்குற எஜுகேஷன் போய் கோர்ஸ் எப்படி சொல்லுறாங்க யாரும் பாக்கறது இல்லையே. கண்டிப்பா கண்டிப்பா. பில்டிங் எவ்வளவு பெருசு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, லேப் எப்படி இருக்கு, லைப்ரரி எவ்வளவு பெருசா இருக்கு, கம்ப்யூட்டர் ஹால் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தான் பேரண்ட் மனநிலை இருக்கே தவிர, உள்ள எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு யாருமே சார். மரத்தடியில உட்காந்து சொல்லி கொடுத்த டீச்சரோட குவாலிட்டி இன்னைக்கு வந்து பில்டிங்ல உட்காந்து சொல்லி தர டீச்சர் இருக்கா, அவங்களோட டெடிக்கேஷன் அங்க இருக்கா இல்ல. சோ அதனால வந்து ஆடம்பரத்தை பார்த்து பேரண்ட்ஸ் ஏமாறாம பெற்றோர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகளுக்கு உலகத்துல என்ன வேணுமோ அத்தனை உருவாக்கி தருவோமே, கண்டிப்பா சாதிக்க முடியும். உங்களோட புரிதலுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நம்ம நல்ல ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம். சோ உங்க பேரண்ட்ஸோட மனநிலையை வெளிப்படுத்துங்க. வித் யுவர் பர்மிஷன் இது மத்த பேரண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணலாமா இந்த கான்வர்சேஷன்? ஏன்னா புரிதல் வரணும், புரிதல் வரணும். ஸோ அந்த புரிதல் வந்து ஒரு புரட்சியா மாறணும். ஸோ கல்வி புரட்சியின் மூலம் வந்து நம்ம கண்டிப்பா சமூக புரட்சிகளை செய்ய முடியும். ரைட்டுங்க சார், ரொம்ப நன்றிங்க சார் உங்க புரிதலுக்கு. கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா சார், இப்ப உங்க சன்ன வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா கொஞ்சம் தயக்கம் இருக்கு பேசும்போது. இன்னும் கொஞ்சம் ஓபன் மைண்ட்ல வரணும், இன்னும் கொஞ்சம் ஃபியர் எல்லாம் போகணும். ஸோ அவரோட அந்த திறன் இன்னும் மேம்படணும். அடிப்படையா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கூலிங் எஜுகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, பட் இப்போ ஒரு ஜெராக்ஸ் மிஷினா சூப்பரா உருவாக்கி வச்சிருக்காங்க ஸ்கூல். நம்ம ஒரு மனிதனை உருவாக்கணும் வச்சுக்கலாம், சுயசார்புடைய மனிதன். அவனோட தேவைகளையோ அவனோட எல்லா விஷயங்களையும் அவனே சரி பண்ணிக்கணும், அவனோட வாழ்க்கையை அவனே உருவாக்கிக்கணும், அவனோட எல்லா தேவைகளும் அவனே பூர்த்தி செய்திக்கணும். அதை நோக்கி நம்ம பயணம் செய்வோம் சார். 2 வருஷத்துல சும்மா அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு சன்னுக்கு. அவரு கிளாஸ் எடுத்து 1000 பேர் பாஸ் பண்ண வைப்பார் 2 வருஷத்துல. அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். உங்களோட புரிதலுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப பெற்றோர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அதே கொஞ்சம் இங்க போனா அங்க போனா அங்க போனா அப்படியே தாவிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லித்தராங்க, அங்க என்ன செய்ய முயற்சி பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நல்ல ஃபவுண்டேஷன் கிடைக்கும்.
கையில கொடுத்தீங்கன்னா நான் உங்களை வந்து மென்டலா பிசிக்கலா சோசியலா ஃபிட் ஆகி கொடுப்பேன். எல்லா கிளாஸும் அகாடமிக்காவும் கொடுத்துறேன். பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ 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 சார், மை ஃாதர் ஹஸ் கட்டட் சார், ஐ கேன் அகைன் புட் கான்ஃபரன்ஸ் சார். ஓகே பா, ஓகே பா, ப்ரோசீட் பா சார். 1 மினிட் சார். ஓகே பா, ஓகே. வருத்தப்பட வேண்டாம். அதுக்கும் இங்கே கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நல்ல ஃபுட்டு நாங்களே சொல்றோம், ப்ரிஸ்கிரைப் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஸ்டேடியத்துல கொண்டு போய் அவர் வந்து டயர்ட் ஆகி வீட்டுக்கு வரும், அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குற ஒரு கேம். ஓகே சார், ஓகேங்களா? அந்த இந்த விஷயம் மட்டுமே ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய லெவலில் வருவேன். மேக்ஸிமம் அத்லெட் போட்டுருங்க, ஏன்னா அத்லெட் பாத்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டும் கவர் ஆகும், எல்லா ஃபிட்னஸும் வந்துடும். என்கரேஜ் பண்ணினா ஒலிம்பிக்ல கூட அவர் வந்து மெடல் அடிக்க முடியும், ஃபுல் ஃபிட்னஸ் இருந்தா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல பாரா ஒலிம்பிக்ல அடிச்சார்ல மாரியப்பன், மாரியப்பன், சோ அவருக்கு வந்து குரூப் 1 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க தமிழக அரசு. அவரோட விளையாட்டு அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா அவர் வந்து நடுவுலதான் ஊனம் ஆயிட்டாரு, அதுக்கு முன்ன அவர் அத்லெட் தான். அந்த பவுண்டேஷன் ஊனம் ஆயிட்ட பிறகு அவர் அந்த பாரா ஒலிம்பிக் ஊனமுற்றோர் பிரிவுல மாற்றுத்திறனாளி பிரிவுல வந்து அவர் அட்டன் பண்றாரு. அப்ப அதுவே அவருக்கு வாழ்க்கையா மாறிச்சு பாத்தீங்கன்னா. பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து பவுண்டேஷன் போட்டணும் சார், அவங்க என்ன வேணா வரட்டும், அதை பத்தி அந்த காலகட்டம் எப்படி நம்ம சொல்ல முடியாது. டைமிங் வந்து ஒரு 4:30 to 6:30 ஓகேங்களா சார்? தம்பி நான் சொல்றது 9:00 நல்ல பழக்கம் சரிங்களா? அதுக்கப்புறம் காலையில ஆட்டோமேட்டிக்கா உங்களால எழுந்திருக்க முடியும். 7 நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 பசி எடுத்துக்கும், பசி எடுத்துட்டு நம்ம எழுந்துப்போம் சரிங்களா? எழுந்து சும்மா ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே வந்து கிளாஸ்ல உட்காரலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். ஆனா 11-12 வரையும் நீங்க இப்ப வந்து தூங்காம கண்விழிச்சுட்டு உங்களோட பாடி மெட்டபாலிசம் எல்லாம் மாறிடும். நாங்க பேசிட்டு இருந்தோம், நீயும் கேட்டிருப்ப, என்னமோ அப்பா சொல்றாரு பணம் கட்டுறங்கிறாரு, என்ன பண்றது, சரி ஸ்கூலும் போறோம், ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, டியூஷன் வேற போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி, இதை வேற ஒன்றும் பண்றாங்க அப்படிங்கிற மனநிலை இருந்தா இப்பவே சொல்லிரு. இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இது கிடைச்சிருக்கு, இதையும் கரெக்டா பயன்படுத்திக்கலாம், மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ உண்ணுது. நான் சேர்ந்துக்கிறேன். ரைட்மா, இப்ப நாங்க பேசுறதுல என்ன புரிஞ்சுது ஹரிஷ்? அப்பாவும் நானும் பேசணும், உனக்கு என்ன புரிஞ்சுது?
நான் நல்லா படிக்கணும், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் படிக்கணும், கரெக்டா டியூஷன் போகணும், கரெக்டா விளையாடணும். போகவே சொல்ல சார், விளையாடதான் சொன்னாரு. நீ காம்படிஷன் எக்ஸாமுக்கு ஒரு 80% ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இரு. பிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கோ. உலகத்துல சாதனை செய்தவங்க யாருன்னா, நேரத்தை சரியா மேலாண்மை பண்ணவங்க சாதனை செஞ்சிருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட், நீ இப்பயே டைம் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணலன்னா வருங்காலத்துல சிறந்த சாதனையாளர் இருப்பேன். அப்பாவும் நானும் பேசிட்டு எங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கு, வாழ்க்கையில அடிபட்டு இருக்கோம், அந்த வாய்ப்பெல்லாம் நாங்க இழந்துட்டோம். சரியா, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை இதை புரிஞ்சுக்கின்ற ஆதாரத்துல பேசிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படி இருக்கு, இனிமேதான் வரப்போகுது. சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், நான் டிவி பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், விளையாடணும், தூங்கணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளரா வருவீங்க. அதனால உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு அப்பா மாதிரி எங்களை மாதிரி இருக்கவங்களால முடியும். ஆனா நீங்க தான் மோட்டிவேட் ஆகணும். கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னால சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை பார்த்து நாங்க கஷ்டப்படுவோம், இப்பயும் பின்னாலேயும் நாங்க தான் கஷ்டப்படுவோம். சரிங்களா, நீங்களும் கஷ்டப்படுவீங்க. அதனால யாருக்குமே கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கும்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. குழந்தைத்தனமா இனிமே யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு சின்ன கதை சொல்லவா, மிகப்பெரிய ஒரு பேஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, அவரோட சின்ன வயசு கதை. அவங்க அம்மா என்கரேஜ் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகிறதுக்காக கடுமையா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் வருது, அந்த காம்படிஷன் கலந்துக்கிறாரு. செலெக்ஷன் போர்டு எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஸ்கூலுக்கு வெளியே லிஸ்ட் ஓட்டுறாங்க. அந்த லிஸ்ட்ல இவர் பேர் இல்லை. ரொம்ப அழுதுட்டாரு, அழுதுட்டு கஷ்டப்பட்டு மனம் உடஞ்சி வீட்டுக்கே போல. அவங்க அம்மா அவரை டேட் வந்து உட்காந்து சொன்னாங்க, அந்த லிஸ்ட் போய் ஹீச் எடுத்துட்டு வாங்க. அந்த டேட் முடிஞ்சோடனே அந்த லிஸ்ட் அங்கே சும்மா தானே இருக்கும், ஹீச் எடுத்துட்டு வாங்க. நீ மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரை பண்ணு. நீ ஒர்க் அவுட் பண்ணும்போதுலாம் அந்த லிஸ்ட்ல உன் பேர் இல்லை, பேர் இல்லை, உன் பேர் வரணும்னு யோசிச்சு நீ சோர்வாயிடுல ஒர்க் அவுட் பண்ணும்போது, சோம்பேத்தனம் ஆயிடுல, அப்ப அந்த லிஸ்ட்டை போய் பாரு. அப்புறம் இந்த அழுகை இந்த கஷ்டம் எல்லாமே உனக்கு புரியும். இந்த லிஸ்ட பார்த்துட்டு நீ ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவர் அடுத்த வருஷம் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சக்சஸ் பண்ணிட்டாரு. ஆனா அந்த லிஸ்ட அதோட வீட்டுல வருது. வாழ்க்கை ஃபுல்லா பார்த்து இன்டர்நேஷனல் லெவல்ல, ஸோ ஒலிம்பிக் லெவல்ல மிகப்பெரிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. அப்ப என்னன்னா, நீ உன்னை புரிந்து கொண்டால் உன்னால சாதிக்க முடியும். அவ்வளவுதான். நீ அழுதுட்டு அப்செட் ஆகி விட்டுட்டு முடிஞ்சு போச்சு. அந்த அழுகையும் அப்செட்டும் எதுக்கு? அது இனிமே வரக்கூடாது. வாழ்க்கைக்குள்ளா அதை நினைச்சு அதுக்காகவே நீ ஒர்க் அவுட் பண்ணணும். அப்ப ரெண்டு முறை அப்பா சொன்ன மாதிரி நான் சொல்றது, சாரி அது தோத்தனே சொல்லக்கூடாது, ரெண்டு அட்டம் அடிச்சிருக்கியா, சோ ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கா உனக்கு. அந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் உன் பேர் வரல, கரெக்டா? அடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் உன் பேர் வரணும். அப்ப அந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு என்னது, நீ அதை நினைச்சு தூங்கிட்டுனா, ஐயோ லாஸ்ட் டூ டைம் நம்ம வந்து அந்த அட்டம் சக்சஸ் பண்ணலையே, இந்த முறை அப்படி பண்ணா விட்டுடுவோம் அப்படின்ற எண்ணம் தான் உன் மனசுல இருக்கும். ரைட்டா? மேபி அது உனக்கு ரிசல்ட்டா கொடுத்திருந்தானா, அதை கூட டெய்லி எடுத்துப்பாரு. அதுதான் உன்ன வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஓட வைக்கும். எல்லாருமே வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மும்பையில அந்த தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க கோச் அவர் மேல நம்பிக்கை வச்சு ஸ்டெம்ப்ல வந்து 1 ரூபி காயின் வைப்பாங்க, 3 காயின். இவனை அவுட் பண்ணிட்டா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அதுக்காகவே விளையாட வருவான். யாரும் அவுட் பண்ணக்கூடாது, அந்த காயின்ஸ் இன்னைய வரையும் வச்சிருக்காங்களாம். அப்ப அவங்க மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு கோச் இருந்தாரு, அதனாலதான் சச்சின் டெண்டுல்கர் உருவானார். ஸோ உங்களுக்கு உங்க கூடயே உங்க ஃபாதர் இருக்காங்க, சரிங்களா? அதனால கண்டிப்பா நீங்க வந்து பெரிய லெவல்ல சாதிக்கணும்.
ரைட், ஆல் தி பெஸ்ட். சோ நம்பிக்கையா பட சொல்லாமா, என்னால முடியும்பா, ஐ கேன், சொல்லுங்க பாப்போம். என்னால முடியும். ரைட், இந்த நம்பிக்கையை கடைசி வரையும் காப்பாத்தி. சோ சான்றோன்னு கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி தாய் தந்தை தான். நீ சாதிச்சுட்ட அப்படின்னு கேட்கும்போதுதான், சோ அப்பாவோட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தியாகங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து எதை வேணா விட்டு கொடுக்கலாம்னு வரும். சரியா? அவங்க கண்ணுக்கு, அதாவது நான் நேரடியாவே ஒரு ஃபாதர் கண்ணுல ஆனந்த கண்ணி பாத்துருக்கேன். சோ என்கிட்ட படிச்ச ஒருத்தவங்க வந்து ஜட்ஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவர் தான். சோ அவரோட கண்ணுல அந்த கண்ணீரை பார்த்தேன். அதாவது பால் விற்கிறாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஸ்வீட் கொடுத்துட்டு அவரோட சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்துக்கும் போது அந்த கண்ணுல அந்த ஆனந்த கண்ணீரை பார்த்தேன். நான் என் மகன் சாதிச்சுட்டா அப்படின்னும் போது அது கண்ணு கலங்குச்சு. சோ அப்படி ஒரு மகிழ்ச்சிய ஒவ்வொரு குழந்தையும் தந்தை தாய்க்கு கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யறது. செய்யலாமா? அப்பாவுக்கு உன்னோட அஷூரன்ஸ் கொடுங்க பாப்போம். நீ என்னவா வரணும்னு நினைக்கிறையோ அது என்னால முடியும் அப்படின்ட்டு அப்பாவுக்கு நீங்களே ஓப்பனா அஷூரன்ஸ் கொடுங்க பாப்போம். கண்டிப்பா அப்பா வந்து நிறைய சிறகுகள் வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க பறக்கலாம். ஏன்னா பறக்க வேண்டியது நீங்க தான். எங்களால வாங்கி தர முடியும், பறக்க வேண்டியது நீங்க தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். லாங் கான்வர்சேஷன். இது நாட் ஓன்லி ஹரிஷ்க்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் இந்த கான்வர்சேஷன் வந்து ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ பில்டிங்கை பார்த்து ஏமாறாம கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்களை நாடி வருவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். வித் யுவர் பர்மிஷன் இதை கேட்கறவங்களுக்கு என்னோட கம்யூனிகேஷன் நம்பர் தர, அவங்க கான்டாக்ட் பண்றதுக்காக. ஸோ இதை கேட்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுங்க, உங்க குழந்தைய நீங்க உருவாக்க விரும்புறீங்க. ஸோ அந்த உருவாக்கம் அப்படின்றது உங்க பக்கம் மட்டுமே அது ஆசையாவோ இல்லை குழந்தை பக்கம் மட்டுமே ஆசையா இருக்கக்கூடாது. ஸோ இப்பில இருந்து அந்த குழந்தைக்கு உடல் வலிமை, மன வலிமை, ஸோ எல்லாமே அனைத்தும் தெரிந்த எல்லாத்துக்கும் தயாராக ஒரு குழந்தைய மாறணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து பயிற்சி கொடுங்க. ஸோ என்சிஏவில் ஜாயின் பண்ண விரும்புகிற பேரண்ட்ஸ் 8011550189 கான்டாக்ட் பண்ணுங்க. சார் உங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு நல்ல கான்வர்சேஷனுக்கு ஓபன் பண்ணதுக்காக. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹரிஷ்.